வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 தலைமுறையாக நாட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பயன்பாடுகள், அது வந்து இப்போ என்ன மாதிரி விலைக்கு போகுது, அது எந்த மாதிரியெல்லாம் வளர்க்கணும், ஃபுல்லாகவே மேற்தொடர்ச்சி மேலே தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதை வந்து சுற்றி முள்வேலி போட்டு நடுவில் மாட்டை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நைட்டு இங்கே தான் அதை கொண்டாந்து அடைப்பாங்க, காலையில் வெளியில் பார்த்துட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக அதை விட்டுருக்காங்க. அதனாலவே இதோட ஆக்சுவலாக இதோட குணம் என்னென்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால் இதை மேய்க்கிறவங்களை தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியாது. அவங்க ரெண்டு பேர் தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, இப்போ நம்ம போய் பார்க்கறனாலுமே அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இப்போ பாருங்க, அதோடய கன்னுக்குட்டிகளை வெளியில் பார்த்துட்டு வராங்க. இதை தனியாக பற்றி கொண்டு போய் வேறு ஒரு கொட்டியில் அடைச்சிருவாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த மாட்டை மேய்ச்சலுக்கு பார்த்துட்டு போக டைம் ஆயிடுச்சு, அதனால் தனியாக பார்த்துட்டு போய் அடைக்க போகிறாங்க. இந்த கன்னுக்குட்டிகளில் நல்ல காளங்கன்றுகளை செலக்ட் பண்ணி ஜல்லிக்கட்டு மாடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரேக்லா ரேஸுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கன்னுக்குட்டிகள் வந்து மற்ற மாட்டோட கன்னுக்குட்டிகளை விட ரொம்ப ஆக்ரோஷமாகவும் யாருக்கும் பிடி கொடுக்காமலும் களத்தில் நின்று விளையாடுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க, அவங்க இதோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்க போய் கேட்கலாம். எத்தனை தலைமுறை அந்த மாடெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட? எங்கிட்ட எங்கள் விவரம் தெரியும், எங்கள் தாத்தா பூட்டன் காலத்துலேருந்து இருக்கு. சரி, ஒரு 10 தலைமுறைக்கு இருக்குமா? நமக்கு வரது 4 தலைமுறை தெரிய இருக்கும். சரி சரி சரி. மேய்ச்சல்லாம் எப்படி, எங்கே போய் மேயுது? சரி சரி சரி. அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா இறையெல்லாம் கிடையாது? சரி சரி. பால்லாம் பீச்சுற மாதிரி? சரி சரி. வியாபாரத்துக்கெல்லாம் எப்படி, பால் வியாபாரம்லாம் அது இந்த மாட்டு பால் வாங்குவாங்களா? பால் மருந்து மாதிரி தான். சரி, என்ன மருந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சரி சரி சரி. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாமா? அதை சின்ன பிள்ளைகள் தான் முக்கால்வாசி இது தேவைப்பட்டது. சரி சரி. என்ன எதனால? இதுதான், இது சாப்பிட்டா டாக்டர் நான் நோய் வராது அப்படிங்க, உடம்புக்கு நல்லது அப்படிங்க. சரி சரி. சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இதான் சாப்பிடணும் அப்படிங்க. நாட்டு மாட்டு பால், மலங்காட்டு மாட்டு. இந்த ஜெர்சி பசு இதெல்லாம் அதெல்லாம் நோய் சார்னது. சரி, தண்ணி வச்சு பழுது இறவு எடுத்துன்னு கிடக்காங்க. இது காலு பல மூலிகை மேஞ்சி பால் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால முக்கியமான சரி. அது பெரிய பொருள் கேட்டால் ஒரு 10 நாள் உடம்பு செல்ல ஒரு வேணா ஒரு 10 நாளைக்கு இருக்குதுன்னு ஒரு பீச்சு கொடுப்போம். அதோட சரி சரி சரி. அப்புறம் இது மாட்டுக்கு நோய்கள்லாம் எப்படி? நோய்கள் வந்து காணனு வரதான், வேற என்ன நோய்? சரி, அதுக்கு மருந்து எல்லாம் என்ன மாதிரி மருந்து கொடுக்குது? மருந்துன்னா இந்த மேயாமல் கடைஞ்சி ரொம்ப வாங்கிடா அப்படின்னு இந்த நல்ல எண்ணம் கடுக்காப்பிடி வாயில் ஓடுது. சரி சரி. பூரா இயற்கை மருத்துவம் தான்? ஆமாம் ஆமாம். அந்த வழி வேறு இங்கிலீஷ் மெடிசன் தான், ஊசி ஊசியெல்லாம் போடுறது இல்லை? கிடையாது. சரி சரி. கண்ணுக்குட்டி பராமரிப்புலாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணுக்கு பராமரிப்பு வந்து எரிச்சி ஒருத்தரைச்சுன்னா காய அரைச்சி ஊற்றுவோம். அதுக்காகலாம் இந்த மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வந்து போடுவோம். சரி சரி. என்ன காய அரைச்சி ஊற்றுவோம்? அப்புறம் பால் காயும். சரி சரி சரி. சரி, இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா குட்டி ஓடும்? இது 10 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருத்தீனும். சரி. சில மாடு 1.5 வருஷத்துக்கு ஒருக்காவும் வேணும். சில மாட்டை பொறுத்து இருக்கு, ஒரு மாடு 1.5 வருஷம் கழிச்சிங்கன்னா பதப்பரை குடிக்க விடுது. ஒன்று மாடிச்சு வருஷத்துக்குள்ள ஒரு இது மாறிக்கின்றோம். சில மாடு ரொம்ப ஒரு மாறிப்பட்ட மாதிரி நெட்டித்தான் 2 வருஷத்துக்கும் கண்ணு சவாலை குடிக்க விடுற மாடு 2 வருஷம் கழிச்சிக்கணும். அதை கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. சரி சரி. இத்தனை மாட்டுக்கு எத்தனை இது நிக்கி? காலை காலை 2 காலை 3 காலை இருக்கும். 3 காலை? 100 மாட்டுக்கு 3 காலை போடலாமா? போடலாம். சரி சரி. காலை எதுவும் வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரை அந்த மாதிரி எதுவும்? ரொம்ப ஒரு மாதிரி இந்த நம்ம தரத்து காலங்கன்னு கொஞ்சம் தும்பிரி வருதுன்னா கொஞ்சம் பருங்காலங்கன்னு அடைச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கிறது காலையை கழிச்சிக்கிறது. சரி சரி சரி.
இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் எப்படி, என்ன மாதிரி எல்லாம் வருமானம் வந்துட்டு இருக்கு? இந்த கண்ணுக்குட்டி இந்த காலங்கன்னு விற்கிறது, பயசான பருமாடு இது போடுறது. சரி சரி சரி, இதுதான் நம்ம செலவு மாதிரி ராத்திக்கிட்டு கூட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ராத்தி வளர்த்துட்டேன். வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கழிக்கணும். ஆமாம், வயசான மாடு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு எப்படி விளைச்சல போட்டு மாடு நாலஞ்சு கொஞ்சம் ரொம்ப வயசுடைய தெரியல, ஒரு 10 மாடு. சரி சரி சரி, அது இந்த காலங்கண்ணி வயது. சரி, ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் அது எப்படி யூஸ் ஆகுது இந்த மாடுகள்லாம்? சும்மா சாதாரண வளப்பாள கண்டா ஆள கையில வந்து நின்று மேய்க்கால கண்டு வளர்க்க ஆள கண்டாத்தான். அதே போல உங்களை மாதிரி வெளிப்பட்டால் 4 பேர் சேர்ந்து வரட்டும், அந்த நின்னு ஒரு பதச்சமான தான் கோவம் சரட்டுன்னு வரும். சரி சரி, திரும்பி நின்னுறதுல இருந்துட்டு 5 போடும். ஓஹோ, அதனால இந்த காலங்கள பிடிப்படுறாங்க சளி கிடைக்கு. ரேஸ் மாடுகளுக்கெல்லாம் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்களா? ரேஸ்க்கெல்லாம் நல்லா பூவா, ஆனால் இப்போ ஒரு பூலத்தில் இப்போ யார் வசக்குதா ரேஸுக்கு? நல்லா ட்ரெயின் பண்ணுமோ? மாட்டு சாணமெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போறாங்க? இங்க பக்கத்துல இருக்கவங்க தான் அடிச்சுக்கிறாங்க. இதுல இந்த சாணத்துல ரொம்ப மருந்து மருத்துவ குணம் இருக்குங்களா? அதை பத்தி நமக்கு தெரியாது. வயக்காட்டுக்கு வரதுக்கு அள்ளி போடலாம். சரி சரி, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் என்ன ரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி? ₹8-7. சரி சரி சரி, ஓ சரி. பேர்?